அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். ஜூலை 8ஆம் தேதிக்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய நாள் சோபக்கிறது ஆனி மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை தேய்பிறை. இன்று சஷ்டி நட்சத்திரம். இன்று அதிகாலை 3:58 வரைக்கும் சதயம் நட்சத்திரம், பின்பு பூரட்டாதி நட்சத்திரம். திதி இன்று காலை 6:02 வரைக்கும் பஞ்சமி, பின்பு சஷ்டி. யோகம் இன்று மரண யோகம் மற்றும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் நட்சத்திரப்படி ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கும் ராசிப்படி கடகராசிக்காரங்களுக்கும் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரைக்கும், மாலை 4:45 5:45 வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 12:15 1:15 வரைக்கும், மாலை 9:30 10:30 வரைக்கும். ராகு காலம் காலை 9:00 to 10:30 வரைக்கும். குளிகை காலை 6:00 to 7:30 வரைக்கும். யமகண்டம் மதியம் 1:30 to 3:00 வரைக்கும். கரணம் மதியம் 12:00 to 1:30 வரைக்கும். இன்னைக்கு சூரியன் உதயமாகும் நேரம் காலை 5:58. சூலம் இன்று கிழக்கு திசை. இன்றைய நாளில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். ராகு குரு மேஷ ராசியிலையும், சூரியன் மிதுன ராசியிலையும், புதன் கடக ராசியிலையும், செவ்வாய் சுக்கரன் சிம்ம ராசியிலையும், கேது பகவான் துலாம் ராசியிலையும், சந்திரன் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகியும், சனி பகவான் கும்பராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5 க்கு 4 ஸ்டார். இன்றைய நாளில் நடக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். சௌகரியமாக இன்றைக்கி நீங்கள் உணருவீங்க. நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவுகள் இன்றைக்கி உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உங்கள் பணிகளுக்கான அங்கீகாரம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட நேர்மையாக பழகுவீங்க. இருவருக்கும் இடையே திருப்திகரமான மனநிலை இருக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமை இன்னைக்கு உயரும். புதிய முதலீடுகள் சார்ந்த முடிவுகளை இன்னைக்கு சிலர் எடுப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிறப்பாக உங்கள் ஆரோக்கியம் இருக்கும். எந்தவித ஆரோக்கிய தொந்தரவும் பெரும்பாலும் இருக்காது. குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்து சிலர் சேமிக்க தொடங்குவீங்க. நண்பர்களால் சிலருக்கு ஆதாயம் இருக்கும். அக்கம் பக்கத்தாரின் ஆதரவு இன்னைக்கு பெருகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனைகளை புரிஞ்சுப்பீங்க. உத்தியோகத்தில் சிலருக்கு பெரிய பொறுப்புகள் தேடி வரும். நினைத்த பணிகளை இன்னைக்கு நீங்கள் செய்து முடிப்பீங்க. புதிய பொறுப்புகள் மூலமாக சிலருக்கு மகிழ்ச்சி உண்டாகும். நெருக்கமானவர்களின் தேவைகளை சிலர் நிறைவேற்றுவீங்க. ஆராய்ச்சி பணிகளில் சிலருக்கு முன்னேற்றம் இருக்கும். உங்கள் மனசில் இருந்த குழப்பங்களெல்லாம் விலகும். புதுவிதமான தேடல் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகளில் சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு புதுமை படைக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெளிர் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் தேவைகள் நிறைவேறும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைக்கி சஷ்டி. விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். இன்றைக்கி விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு. காகத்திற்கு எல் கலந்த அன்னம் வைப்பது கூடுதல் விசேஷம். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5 க்கு 4 ஸ்டார். இன்றைய நாளில் சுமூகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உற்சாகமாக இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. பல புதிய வாய்ப்புகளெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்தில் திறமையாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீங்க. உங்கள் செயல்திறனுக்கு இன்றைக்கி அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அன்பாக நடந்துப்பீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் இன்றைக்கி அபரிமிதமாக இருக்கும். நிதி வளர்ச்சி
மகிழ்ச்சி இணக்கி உற்சாகம் தரும் விதத்தில் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இணக்கி உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், சுறுசுறுப்பாக நீங்கள் இருப்பீங்க. இணக்கி எதிர்ப்புகள் எல்லாம் அடங்கும், பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும். வீடு வாகனத்தை சிலர் சீர் செய்வீங்க, சிலர் நவீன மின்னணு சாதனங்களை வாங்கி மகிழ்வீங்க. வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீங்க. உத்தியோகத்தில் சிலருக்கு புதிய சலுகைகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளெல்லாம் இன்னைக்கு தீரும். திடீர் வரவு சிலருக்கு இருக்கும். எதிர்காலம் சம்பந்தமான புரிதல் இருக்கும். வாகன பழுதுகளை இன்னைக்கு சிலர் சீர் செய்வீங்க. புதிய வியாபாரம் குறித்த எண்ணங்கள் சிலருக்கு அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பொன்னிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பொன்னிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் ஆதாயம் இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு புரிதல் உண்டாகும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சஷ்டி, விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். இன்னைக்கு விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு. காகத்திற்கு எல் கலந்த அன்னம் வைப்பது கூடுதல் விசேஷம். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் அனுசரணையான அணுகுமுறை உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இறை வழிபாடு மன அமைதியை கொடுக்கும். எந்த விஷயத்தையும் இன்னைக்கு நீங்கள் லேசாக எடுத்துக்க பாருங்கள். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. பணியிடத்தில் சுமூகமான சூழல் இருக்காது. உங்கள் பணிகளை மகிழ்ச்சிகரமாக மேற்கொள்ள பாருங்கள். திட்டமிட்ட உங்கள் பணிகளை இன்றைக்கி செய்யறது உங்களுக்கு நல்லது. நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவுக்கான வாய்ப்புகள் சற்று குறைந்தே இருக்கும். அதிக பணத்தை செலவு செய்யறத இன்றைக்கி குறைச்சிக்க பாருங்கள். நிதி சம்பந்தமான விஷயங்களில் திட்டமிடல் அவசியம் தேவைப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நெருங்கிய நண்பர்களின் உடல்நலத்துக்காக இன்றைக்கி சிலர் பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கலாம். உங்களுக்கும் அஜீரண கோளாறுகள் ஏற்படலாம். சொன்ன சொல்ல காப்பாற்ற சிலர் துடிப்போடு செயல்படுவீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கிட்ட சிலர் மனம் விட்டு பேசுவீங்க. வியாபாரத்தை வேலையாட்களை சிலர் மாற்றுவீங்க. இன்னைக்கு எதிலும் தன்னம்பிக்கையோட செயல்பட தொடங்குவீங்க. குழந்தைகளை பற்றிய புரிதல் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகள் கிட்ட இன்னைக்கு அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். எதிர்பாராத சில செலவுகளால் சிலருக்கு நெருக்கடிகள் உண்டாகும். தந்தையின் ஆரோக்கியம் சிலருக்கு மேம்படும். நண்பர்களின் சந்திப்புகளால் மாற்றங்கள் பிறக்கும். சமூக பணிகளில் சிலருக்கு செல்வாக்கு கூடும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சியால் முன்னேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திர கரங்களுக்கு இன்றைய நாளில் புரிதல் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திர கரங்களுக்கு நெருக்கடியான நாளாக இன்றைய நாள் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திர கரங்களுக்கு செல்வாக்கு கூடும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சஷ்டி, விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். இன்னைக்கு விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு. காகத்திற்கு எல் கலந்த அன்னம் வைப்பது கூடுதல் விசேஷம். கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5-3 ஸ்டார்.
இன்றைய நாளில் இறை வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு மன அமைதியை பெற்றுக் கொடுக்கும். எல்லார்கிட்டையும் அனுசரித்து நடந்துக்க பாருங்க. பணியிட சூழல் திருப்திகரமாக இருக்காது. மேலதிகாரிகளோட சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். ஓய்வுக்கான நேரம் இன்னைக்கு குறையும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட எதிர்மறை எண்ணத்தை வெளிப்படுத்துறத தவிர்த்துக்க பாருங்க. நிதானமான அணுகுமுறை இன்னைக்கு உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்பட பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் இன்னைக்கு குறைவாகவே இருக்கும். நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் தாயின் உடல் நலத்துக்காக பணம் செலவு செய்ய வேண்டி இருக்கலாம். சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் இன்னைக்கு கையில் எடுத்துக்காதீங்க. அசைவ உணவுகள் சாப்பிட்றத தவிர்த்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. வியாபாரத்தில் வேலையாட்களை பகிர்ச்சிக்காதீங்க. உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. உத்தியோக பணிகளில் சிலருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல் இருக்கும். சமூக பணிகளில் விவேகம் தேவைப்படும். தொழில் சம்பந்தமான அலைச்சல்கள் இன்னைக்கு அதிகரிக்கும். புதிய கொள்முதல்களில் கவனம் தேவைப்படும். பயணங்கள் மூலமாக சிலருக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். வழக்கு விஷயங்களில் தாமதம் இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு அலைச்சலோட ஆதாயம் தரும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான 8. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் பொறுப்புகள் கூடும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கவனம் தேவைப்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு தாமதம் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சஷ்டி. விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். இன்னைக்கு விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு. காகத்திற்கு எல் கலந்த அன்னம் வைப்பது கூடுதல் விசேஷம். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். பல புதிய வாய்ப்புகளெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவுகள் இன்றைக்கி உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் பணிகளை இன்றைக்கி நீங்கள் எளிதாக முடிப்பீங்க. கூடுதல் பண வரவு இன்றைக்கி இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துப்பீங்க. இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்கள் கையிருப்பு இன்னைக்கு உயரும். நிதி நிலைமை பெரும்பாலும் திருப்திகரமாக இருக்கும். அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்கள் பக்கம் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எந்தவித ஆரோக்கிய தொந்தரவும் இல்லாமல் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் மதிப்பு கூடும். இன்னைக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சிலர் சென்று வருவீங்க. உறவினர்கள் ஒத்துழைப்போடு செயல்படுவாங்க. நண்பர்களின் சந்திப்பு உங்கள் மனசில் புதிய மாற்றத்தை உண்டாக்கும். இன்னைக்கு பழைய வாகனங்களை சிலர் மாற்றி அமைப்பீங்க. புதிய இலக்குகள் உங்க மனசுல பிறக்கும். சிலருக்கு சுப விரயங்கள் உண்டாகும். போட்டிகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி பெறும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் ஒற்றுமை பிறக்கும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய சந்திப்பு நிகழும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு முடிவுகள் சாதகமாகும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சஷ்டி. விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். இன்னைக்கு விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு. காகத்திற்கு எல் கலந்த அன்னம் வைப்பது கூடுதல் விசேஷம்.
கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/4. இன்றைய நாளில் எதிலும் சாதகமான நிலை இருக்கும். புதிய விஷயங்களை இன்றைக்கி சிலர் கற்றுப்பீங்க. பணியிடத்தில் நற்பலன்கள் காண்பீங்க. உங்கள் பணிகளுக்கான பாராட்டுகளை இன்றைக்கி நீங்கள் பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட மகிழ்ச்சியாக பழகுவீங்க. இருவரும் இன்றைக்கி வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவை இன்றைக்கி அதிகரித்தே இருக்கும். உங்கள் கையிருப்பு இன்றைக்கி உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்றைக்கி நீங்கள் பராமரிப்பீங்க. எந்தவித ஆரோக்கிய தொந்தரவும் இன்றைக்கி இருக்காது. எதையும் தன்னம்பிக்கையோடு செய்ய தொடங்குவீங்க. மூத்த சகோதர வழியில் சிலருக்கு உதவிகள் கிடைக்கும். மனைவி வழி உறவினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களை எல்லோரும் இன்றைக்கி மதிப்பாங்க. நினைத்த பணிகள் இன்றைக்கி இடேறும். வழக்குகளில் சாதகமான சூழல் அமையும். உத்தியோக பணிகளில் புதிய அறிமுகம் சிலருக்கு கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகளை இன்றைக்கி வெற்றி கொள்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4. செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4. மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5/4. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பொன்னிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பொன்னிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான நாளாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைக்கி சஷ்டி. விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். இன்றைக்கி விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு. காகத்திற்கு எல் கலந்த அன்னம் வைப்பது கூடுதல் விசேஷம். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/3. இன்றைய நாளில் பொறுமையோடையும் மன உறுதியோடையும் செயல்பட பாருங்கள். விரைவான அணுகுமுறையை தவிர்த்துக்க பாருங்கள். உங்கள் வளர்ச்சியை நோக்கி உங்கள் இலக்குகளை அமைச்சு புத்திசாலித்தனத்தோடு எந்த பணிகளையும் செய்ய பாருங்கள். பணியிடத்தில் சில சவால்கள் நிறைந்திருக்கும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு அவ்வளவு எளிதாக உங்களுக்கு கிடைக்காது. உணர்ச்சி வசப்படுறதை இன்றைக்கி தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட குழப்பமான மனநிலையை வெளிப்படுத்துறத தவிர்த்துக்க பாருங்கள். இருவரும் விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமை இன்னைக்கு சீராக இருக்காது. தேவையில்லாத செலவுகளை இன்னைக்கு சிலர் எதிர்கொள்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தலைவலி தூக்கமின்மை சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். இன்னைக்கு வெளிவட்டாரத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். குடும்பத்தாரோட சிலர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க. வேற்று மதத்தவர்களின் உதவிகள் இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் சில முக்கியமான அறிவுரைகளை உங்களுக்கு தருவாங்க. நண்பர்களால் சிலருக்கு ஆதாயம் இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களை இன்னைக்கு அனுசரித்து செல்ல பாருங்க. விலகி இருந்தவங்க விரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு அமையும். உங்க தோற்ற பொலிவில் மாற்றம் உண்டாகும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு சிலர் எடுப்பீங்க. ஞாபக மாதிரி சம்பந்தமான பிரச்சனைகள் இன்னைக்கு சிலருக்கு குறையும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நேர்மறை எண்ணம் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/3. செல்வநிலையை பொறுத்த வரைக்கும் 5/2. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/2. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/2. மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5/3. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் அடர் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் அனுசரித்து செல்ல பாருங்கள். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான சூழல் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனைகள் குறையும்.
இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். இன்னைக்கு விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி இல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு. காகத்திற்கு எல் கலந்த அன்னம் வைப்பது கூடுதல் விசேஷம். விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய நாளில் சிலருக்கு பதற்றமான மனநிலை இருக்கும். எந்த விஷயத்தையும் இன்னைக்கு நீங்க பொறுமையா கையாள பாருங்க, அமைதியை கடைபிடிக்க பாருங்க. பணியிடத்துல உங்க பணிகளில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியம். உங்க பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும். உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட மென்மையாவும் அன்பாவும் நடந்துக்க பாருங்க. எந்த விஷயத்தையும் நிதானமா கையாள பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் கூடுதல் செலவுகளை சிலர் எதிர்கொள்வீங்க. சிலருக்கு பண இழப்புகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கை கால் வலி தொண்டை வலி சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். பழைய சொந்த பந்தங்கள் சிலர் தேடி வருவாங்க. உங்களை தேடி வந்தவங்களுக்கு நீங்க உதவிகள் செய்வீங்க. சிலர் விசேஷங்களில் கலந்துப்பீங்க. வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை இன்னைக்கு சிலர் சந்திப்பீங்க. இன்னைக்கு தனம் சார்ந்த நெருக்கடிகளெல்லாம் சற்று குறையும். உறவினர்கள் மூலமா சிலருக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு சிலர் முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருந்த ஆர்வமின்மை குறையும். இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் பற்றிய ஆலோசனைகள் சிலருக்கு கிடைக்கும். கால்நடை பணிகள்ல ஓரளவுக்கு லாபம் இருக்கும். உங்க சிந்தனைகளில் கவனம் தேவைப்படும். அதிக சிந்தனைகளை இன்னைக்கு தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளையும் இன்னைக்கு குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. மொத்தத்துல இன்றைய நாள் உங்களுக்கு பெருந்தன்மையோட நடந்துக்க வேண்டிய நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல சாம்பல் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் ஒத்துழைப்பு கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆர்வமின்மை குறையும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானம் தேவைப்படும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். இன்னைக்கு விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி இல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு. காகத்திற்கு எல் கலந்த அன்னம் வைப்பது கூடுதல் விசேஷம். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளா இருக்கும். உங்க இலக்குகளை சிறந்த முறையில் எளிதாகவே அடைவீங்க. பணியிட சூழல் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். உங்கள் பணிகளில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. குறைந்த நேரத்துக்குள்ளே உங்கள் பணிகளை செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட நல்ல பிணைப்பு இருக்கும். இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் இன்னைக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உங்கள் சேமிப்பு இன்னைக்கு உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மகிழ்ச்சி நிறைந்த மனநிலை உங்களை ஆரோக்கியமாக வச்சிருக்கும். சுறுசுறுப்பாக இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க. சாதிக்கணுங்கிற எண்ணம் சிலருக்கு மனசில் அதிகரிக்கும். உடன் வர்கள் உங்க வேலைகளை பகிர்ந்துப்பாங்க. அரசாங்க விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா முடியும். எதிர்பாராத சந்திப்பு சிலருக்கு நிகழும். இன்னைக்கு வியாபாரத்தில் விஐபிக்கள் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு சிலருக்கு கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வழக்கு சார்ந்த விஷயங்களில் சிலருக்கு தீர்வு கிடைக்கும். மற்றவங்க தேவைகளை சிலர் நிறைவேற்றுவீங்க. சிறு தூர பயணங்கள் மூலமாக உங்க மனசில் மாற்றம் உண்டாகும். கல்வியில் இன்னைக்கு முன்னேற்றகரமான நிலை இருக்கும். புதிய பொருட்கள் மீதான ஆர்வம் சிலருக்கு அதிகரிக்கும். கலை சார்ந்த துறைகளில் சிலருக்கு திறமைகள் வெளிப்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு எதிலும் வெற்றி காணும் நாளாக இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு.
கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் தீர்வு கிடைக்கும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான சூழல் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு திறமைகள் வெளிப்படும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சஷ்டி, விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். இன்னைக்கு விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு. காகத்திற்கு எல் கலந்த அன்னம் வைப்பது கூடுதல் விசேஷம். மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5/3. இன்றைய நாளில் சாதகமான விளைவுகளுக்கான இதிலும் நிதானம் தேவைப்படும். அனுசரணையான அணுகுமுறை இன்றைக்கி உங்களுக்கு நற்பலன்களை உண்டாக்கும். பணியிடத்தில் கவனமாக உங்கள் பணிகளை செய்ய பாருங்கள். திட்டமிட்டு பணிகளை செய்கிறதுனால விரும்பிய பலன்கள் காண முடியும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அதிருப்தியாகவும் அசௌகரியமாகவும் உணர்வீங்க. இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் நஷ்டம் இரண்டும் கலந்தே இருக்கும். பணப்பரிவர்த்தனைக்கான ஆவணங்களை முறையாக பராமரிக்க முயற்சி செய்யுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கை கால் வலி சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். யோகா மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்வது இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. திட்டமிட்ட காரியங்கள் அலைச்சலுக்கு பின்னிறைவேறும். பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் இருக்கும். சிலர் புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. சிலர் வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க. இன்னைக்கு வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை சிலர் மாற்றுவீங்க. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுப்பீங்க. கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. எதிர்பாராத சில உதவிகள் இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். விலகி இருந்தவங்க இன்னைக்கு விரும்பி வருவாங்க. புதிய நபர்களின் அறிமுகம் சிலருக்கு கிடைக்கும். மனை விற்பது வாங்குவது இது மூலமா சிலருக்கு ஆதாயம் இருக்கும். குழந்தைகள் கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்க. உங்க எண்ணங்களில் இருந்த குழப்பங்கள் விலகி தெளிவு பிறக்கும். மொத்தத்துல இன்றைய நாள் உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/3. செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/2. மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5/2. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானம் தேவைப்படும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சஷ்டி, விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். இன்னைக்கு விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு. காகத்திற்கு எல் கலந்த அன்னம் வைப்பது கூடுதல் விசேஷம். கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/3. இன்றைய நாளில் உங்கள் செயல்களில் நிதானமும் கவனமும் தேவைப்படும். உங்களை குழப்பும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக்க பாருங்கள். நெருங்கியவர்கள் கிட்ட பேசும்போது வார்த்தைகளில் கவனமும் நிதானமும் தேவைப்படும். பணியிடத்தில் உங்கள் பணிகளில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உங்கள் பணிகளை கவனமாக செய்ய பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணையோட சிலர் வாக்குவாதம் செய்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையேயான உறவில் நல்லிணக்கம் குறைந்து இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் அதிக செலவுகள் இருக்கும். தேவையில்லாத செலவுகளை இன்னைக்கு குறைச்சிக்க பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். இன்னைக்கு மனக்குழப்பம் சிலருக்கு இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் அலைச்சலுக்கு பின் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள்கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீங்க. இன்னைக்கு
திடீர் செலவுகளால் சிலருக்கு சேமிப்பு குறையும். குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்க. விதண்டாவாத பேச்சுக்களை இன்றைக்கி தவிர்த்துக்க பாருங்க. புதிய முயற்சிகளில் விவேகத்தோடு செயல்பட பாருங்க. மற்றவங்களை பற்றிய கருத்துக்கள் சொல்வதை தவிர்த்துக்க பாருங்க. சமூக பணிகளில் வித்தியாசமான வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். இணையதளம் சார்ந்த துறைகளில் சிலருக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சியால் முன்னேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் சேமிப்பு குறையும். சதயம் நட்சத்திரக்காரங்க விவேகத்தோடு செயல்பட பாருங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சஷ்டி, விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். இன்னைக்கு விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி இல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு. காகத்திற்கு எல் கலந்த அன்னம் வைப்பது கூடுதல் விசேஷம். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்க பாருங்க. மன உறுதியை இன்னைக்கு வளர்த்துக்க பாருங்க. இதிலும் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். பணியிட சூழல் சற்று ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். சக பணியாளர்களோட சிலருக்கு சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால நிதானமான அணுகுமுறை உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட வெளிப்படையான அணுகுமுறையை கடைபிடிக்க பாருங்க. இருந்தாலும் அதிக பேச்சுக்களை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு சற்று குறைந்தே இருக்கும். செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படுறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செரிமான தொந்தரவுகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். உடன் பிறந்தவர்கள்கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. வியாபாரத்தில் அனுபவம் மிக்க வேலையாட்களை சிலர் தேடுவீங்க. உத்தியோகத்தில் சிலருக்கு பொறுப்புகள் கூடும். குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும். வரவுக்கு மிறிய செலவுகளால் சிலருக்கு நெருக்கடிகள் உண்டாகும். வியாபார அபிவிருத்திக்கான சிந்தனைகள் சிலருக்கு அதிகரிக்கும். சமூக நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்டம் உங்கள் மனசில் பிறக்கும். விலகி சென்றவங்களை பற்றிய எண்ணங்கள் சிலருக்கு தோன்றி மறையும். வாடிக்கையாளர்கள்கிட்ட கனிவான அணுகுமுறை தேவைப்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தைரியமாக செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல சந்தன நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சந்தன நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் நெருக்கடியான நாளாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய சிந்தனைகள் பிறக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கனிவு தேவைப்படும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சஷ்டி, விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். இன்னைக்கு விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி இல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு. காகத்திற்கு எல் கலந்த அன்னம் வைப்பது கூடுதல் விசேஷம்.